வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு விழுக்காடுன்னு சொல்லக்கூடிய சதவீத தலைப்புல நேரடியா நம்ம நோட்ஸ்ல இருந்து குவெஸ்டின் வர மாதிரி 11 பக்கத்துக்கு 150 கணக்குகள் ஒருங்கிணைச்சு பிடிஎஃபா மாத்திருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு 2022 குரூப் டூ எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான். இதை பாருங்க, இங்கே எழுதியிருக்கேன். ஏபிசி என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்வு நடைபெற்ற வாக்குகள் முறையே 153, 145 மற்றும் 102 எனில் வெற்றி பெற்ற வேட்பாளரின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஆப்ஷன் பியில 49%. இது எங்க இருக்குதுன்னா, 8ஆம் வகுப்பு புதிய புக்ல புக் பேக்ல இருக்குதுங்க. ஆப்ஷன் கூட மாத்தல, அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த சதவிகிதம் அப்படின்ற தலைப்பு 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலையும் 8ஆம் வகுப்பு புதிய கணக்கு புத்தகத்திலையும் இருக்குது. அது எல்லாம் ஒருங்கிணைச்சு உங்களுக்கு ஒரு பிடிஎஃபா மாத்திருக்கேன். இன்னொரு எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன். இதே வந்து புது புக்கில் வந்து 3 லட்சம் மதிப்புள்ள ஒரு கார் வந்து 2 லட்சத்துக்கு விற்கிறாங்க அப்படின்னா, அந்த கார் விலை குறைச்சிருக்காங்க இல்லையா, அதோட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்கான். இது புக்கில் இருக்குது. இதே மாடல் நீங்களே பாருங்க, 2022 குரூப் டூல கேட்டிருக்காங்க. ஒரு நகரத்தோட மக்கள் தொகை 20,000 இருந்து 25,000 அதிகரிச்சிருக்கு. அப்ப அதிகரிச்ச சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்களேன், அங்க வந்து 3 லட்சத்துல இருந்து 2 லட்சமா, அதாவது 1 லட்சம் குறைஞ்சிருக்கு. அந்த குறைஞ்ச சதவீதம் என்னன்னு கேட்கிறான். இதுல வந்து பாத்தீங்கன்னா 20,000 25,000 அதிகரிச்சிருக்கு. அப்ப அந்த 5,000ன்றது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுக்கான பர்சன்டேஜ் கேட்குறான். அப்போ இந்த கேள்வி உங்களுக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சா அதே ஷார்ட்கட் பயன்படுத்தி இதில் போட்டுடலாம். அப்போ இன்டைரக்டாலாம் இருக்காது, அப்படியே அந்த வேல்யூஸ் மட்டும் மாற்றி கேட்டிருப்பாங்க. இன்னொரு உதாரணம் காமிக்கிறேன் பாருங்க. 2019 குரூப் டூவில் கேட்டிருக்கான், ஒரு தொகையில 15%ன்றது 3,000 ரூபாய். அப்போ அந்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இங்கே நம்ம புத்தகத்தில் பாருங்களேன், எக்ஸ்ன்றது ஒரு தொகைன்னு கூட வச்சுக்கலாம். அதில் 30%ன்றது 150 ரூபாய். அப்போ எக்ஸின் மதிப்பு என்ன? இப்போ அப்படியே பாருங்க, இந்த ஒரு தொகைன்றது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதில் 30%ன்றது 150 ரூபாய். அப்போ இங்கே 15%ன்றது 3,000 ரூபாய். அந்த தொகை என்ன? அப்போ அந்த எக்ஸ் என்ன? அப்போ இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் ஷார்ட்கட்டில் போட்ட தெரிஞ்சா இந்த கேள்வி கண்ண முடின்னு போடலாம். புரியுதுங்களா? சொல்றது புரியுதுங்களா? நான் அந்த மாதிரி தான் அனலைஸ் பண்ணி அந்த நோட்ஸ் எடுத்திருக்கேன். இன்னொன்று இங்கே பாருங்க, இது நம்ம புத்தகத்தில் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டு 4.5 என்ன சொல்லியிருக்கான்னா, ஒரு நபருடைய வருமானம் 10% அதிகரிக்குது, பின்னர் வந்து 10% குறையுது. அப்போ அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கு ஆன்சர் 1% சொல்லியிருக்காங்க. அப்படியே இங்கே பாருங்க, 2018 குரூப் டூவில் கேட்டிருக்கான். இதில் இந்த லைனில் நீங்கள் படிக்க வேணாங்க. இதில் பாருங்க, விற்பனையில் 10% லாபம் வருது, 10% நஷ்டம் வருது. அப்போ மொத்தத்தில் அவர் ஏற்படும் லாபமா நஷ்டமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா, ஏன்னா ஒரு பொருளில் 10% அதிகரித்து 10% குறையிறான். அதே மாதிரி தான் இங்கே ஒரு வாட்சின்னு எடுத்துக்கிட்டா 10% லாபம் வருது, இன்னொன்று 10% நஷ்டம் வருது. இதே கான்செப்ட், புரியுதுங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1% கொடுத்துருப்பாங்க. சூப்பர். அப்போ இந்த புக்கில் இருக்கிற கணக்கு உங்களுக்கு மாடல் தெரிஞ்சால் இப்படி கேட்டால் கூட ஆன்சர் போட்டுற முடியும், புரியுதுங்களா? ஸோ பாருங்கள், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக நான் இந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம நோட்ஸ் நீங்கள் படிச்சுக்கணும். நம்ம இந்த 150 கணக்கு படித்தா 90% டைரெக்டாக வந்துடணும், 10% எப்படி வரணும், வேல்யூஸ் மட்டும் மாற்றி வரணும், அப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா போன குரூப் ஒரு க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ரெண்டு கேள்வியுமே டைரெக்டாக புக்லேருந்து கேட்டான், ஜஸ்ட் குரல் மாதிரி இருந்தால் வேற ஒரு பேரை போட்டு தான் கேட்டுதான், பேரை தான் மாற்றினாரு தவிர வேல்யூஸை மாற்றலை, புரியுதுங்களா? இங்கே பாருங்க, ஒரு நாளில் 10 மணி நேரம்ன்றது எத்தனை சதவீதம், இது புக்கில் கேட்டிருக்கான். இதை பேஸ் பண்ணி 2018 குரூப் டூவில் 1 கிலோகிராம்ன்றது 1 கிலோகிராமில் 5 கிராம் எத்தனை சதவீதம், 36 வினாடின்றது 1 மணி நேரத்தில் எத்தனை சதவீதம், 500ன்னு சொல்லிட்டு ஆன்சருங்க. சரி, 5 ரூபாய் 80 பைசாவில் 20 பைசான்றது எத்தனை சதவீதம், அதாவது இதுக்கு யூனிட்டை நீங்கள் மாற்றிட்டாவே, ஒரு நாள் அப்படின்றது 24 மணி நேரம், 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம்ன்றது எத்தனை பர்சன்டேஜ், இதான் கேள்வி. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 36 வினாடியில் அதாவது 1 மணி நேரன்றது 3600 வினாடி,
அப்போ 3600 வினாடியில் 36 வினாடின்றது எத்தனை பர்சன்டேஜ், இந்த மாதிரி யூனிட்டை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், 3 எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க சரிங்களா. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து இங்கே பாருங்கள், இந்த இந்த வீடியோவுக்கு ஸ்கிப்பனா பாருங்கள், ஏன்னா இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணிட்டுருந்த இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருப்பேன், டவுன்லோட் பண்ணிங்க. அடுத்தது இங்கே பாருங்களேன், 80 பேர் கொண்ட ஒரு வகுப்பறையில் 65 பேர் ஆண்கள், அப்போ பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டான். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்பில் 50 பேர் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நாளில் 14 பேர் வரல, அப்போ வருகை பிறந்தவங்க எத்தனை பேர், அப்படி ஆப்போசிட்டில் கேட்டிருக்கான். நல்லா புரியுதா பாருங்க, 50 பேர் இருக்கான், 14% பேர் வரல, வந்தவங்க எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்கான் சரிங்களா. இதுக்கு என்ன கான்செப்டோ அதே தான் இதுவும், 80 பேரில் வகுப்பறையில் 65 பேர் வந்து ஆண்கள், அப்போ பெண்கள் எத்தனை அப்படின்னு அப்படியே மாற்றி கேட்டிருக்கான். புரியுதா, ஆண்களுக்கு கொடுத்துட்டு பெண்களை கேட்டிருக்கான். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் 50 பேர் இருக்கான், 14% பேர் வரல, வராதவங்களை கேட்காம வந்தவங்க எத்தனை கேட்டிருக்கோம். அப்ப இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தந்தா இதுவும் போட்டுருவீங்க சரிங்களா. ஸோ கான்செப்ட் புத்தகத்தில் இருக்கிற மாடல் தான் கேட்பாங்க சரிங்களா, புரியுதுங்களா. ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்னா, முதல்ல 10% அப்படின்னு எடுத்துக்கிட்டா 7 வகுப்பு புதிய புத்தகத்திலையும் 8 வகுப்பு புதிய புத்தகத்திலையும் இருக்குது. இதை ஒருங்கிணைச்சு தான் உங்களுக்கு க்வெஸ்சனே கொடுத்துட்டேன். இதுக்கு நான் ஷார்ட்கட் வீடியோவும் நடத்த போறேன் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், கடந்த 10 குரூப் 2 கொஸ்டின் எடுத்துக்கிட்டேன், 2022 குரூப் 2 ரெண்டு கேள்வி, 19 குரூப் 2 ரெண்டு கேள்வி, 18 குரூப் 2 ரெண்டு கேள்வி, 17 குரூப் 2 ரெண்டு கேள்வி. அப்போ 17 இருந்து 22 வரைக்கும் தொடர்ந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 16 கேட்கல, ஒரு எக்ஸாமில் கேட்காத பெருசாக எடுத்துக்காதீங்க. 15 ஒரு கேள்வி, இது ரெண்டு எக்ஸாமில் வேறு ஒரு தலைப்பில் அதிகமான கேள்வி இருக்கும் சரிங்களா. அடுத்தது 14 குரூப் 2 ரெண்டு கேள்வி, அப்ராக்சிமேட்லி மொத்தம் 10 வருஷத்தில் 7 எக்ஸாம் நடந்திருக்கு, அதில் 5 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேள்வி கேட்டிருக்கோம். கட்டாயமாக 24 குரூப் 2 ரெண்டு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்டாக. சூப்பர். இதில் ஃபஸ்ட்டாக 7 வகுப்பில் நான் வந்து டேம் வைஸாக வச்சுருக்கேன், டேம் அதாவது 3வது டேமில் 2வது யூனிட்டில் சதவிகிதமும் தனி வட்டியன்னு கொடுத்துருப்பாங்க. நான் அந்த தனி வட்டியை நீக்கிட்டு சதவிகிதம் மட்டுமே எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், இப்போ சிந்திக்கன்னு கலர் பாக்ஸ் தான் அந்த கேள்வி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.6, 2.7, 2.8 எடுத்துக்காட்டு அவன் என்ன நம்பர் கொடுத்துருக்கானோ அதை கூட சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே கொடுத்துருக்கேன், பயிற்சி இருந்தால் பயிற்சி கணக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக கொஷின் வித் ஆன்சர், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, கொஷின் வித் ஆன்சர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும், என்னடாப்பா இந்த கேள்வி தான் எப்படா பார்க்கறதுன்னு. ஆனால் என்னை கேட்டால் சதவீதம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாடல் தான், அந்த ரெண்டு மாடல் உங்களுக்கு தெளிவாக எல்லா கணக்கும் சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் லாப நட்டும் தள்ளுபடியில் ஒரு 3 மாடல், அவ்வளோதான். 5 மாடல் தெரிஞ்சால் போதும், அட்டகாசமாக 2 கேள்வி வாங்கிடலாங்க சரிங்களா. அப்படியே வந்தீங்கன்னா நான் கொஷின்னா நம்பர்ஸ் போட்டுன்னு வரல சரிங்களா, பயிற்சியில் இருந்தால் பயிற்சி கணக்குன்னு அப்படியே கொடுத்துட்டேன். புக் பேக் கொஷின்னு பாருங்க, இதெல்லாம் புக் பேக் கொஷின் தான், புக் பேக் கொஷின் வித் ஆன்சர் கொடுத்துட்டேன். இதிலே பாருங்கள், லாபம் நட்டம் தள்ளுபடி அப்படின்னு கொடுத்துருப்பான், GST வரைக்கும் அதையும் அப்படியே கொடுத்துட்டேன் சரிங்களா. இது கோடிட்டிடங்கள் நிரப்புக்க கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின் 8th புக்கில் இருக்கிறது. கடைசியாக இந்த கணக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, ஜஸ்ட்டு வந்து தசம பெண்ணத்தில் இருந்தால் சயவிகிதம் அப்படி மாற்றுறது, சயவிகிதத்தை தசம பெண்ணமாக மாற்றுறதுலாம் கொடுத்துருப்பான். இதை பேஸ் பண்ணி 2017 குரூப் 2 கேட்டிருப்பான், 8x25%, அப்போ 8 ரூபாயில் 25% எப்படி கண்டுபிடிக்கலான்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன்றுமே இல்லைங்க, ரெண்டு கணக்கு நான் சொல்லி கொடுத்தனா போதும், மீதியெல்லாம் கடற்கடன்னு நீங்கள் போட்டுருவீங்க, ஒன்றும் கிடையாது சரிங்களா. ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, மொத்தம் 11 பக்கம் இருக்குது, கிட்டத்தட்ட 150 கேள்வி இருக்குது. நம்ம பிளான் பண்ண ஒரு 5 நாளில் முடிச்சிடலாம் சரிங்களா. திடீர்னு ஹெல்த் ப்ராப்ளம் வந்தால் நமக்கு வந்து ஹெல்த் அவ்வளோ சூப்பராக இல்லை, அப்பப்போ என்ன ஒன்று வந்துடும், அதனால அப்படி ஹெல்த் ப்ராப்ளம் வந்தால் 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு 4 5 நாளில் முடிக்கிற மாதிரி நான் ஒரு பிளான் போட்டு சொல்கிறேன் சரிங்களா. ஏன்னா ரேஷியோவில் பெண்டிங் இருக்குது, இன்னும் ஒரு 3 கிளாஸு, அதை முடிச்சுட்டா இதை ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நான் சதவீதமும் கொடுத்துட்டேன், முடிஞ்ச அளவுக்கு இதையும் அதையும் கூட கொண்டு போயிடலாம் சரிங்களா. வீடுகாடுக்கு நான் தனியாகவே வீடியோ போட்டு உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுக்குறேன் அந்த கொஷின்ஸை, அதை பார்க்காதவங்க அதை பார்த்துங்க. இப்போதைக்கு இந்த வீடுகாடை டவுன்லோட் பண்ணி சும்மா ஒரு முறை பாருங்கள், ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டா தான் இதோட கஷ்டம் தெரியும்.
அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் கட்டில் நடத்தும் போது அசால்ட்டாக போட்டு முடிச்சுருங்க, சரிங்களா? ஸோ இது எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்க்கான ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கான ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, அதில் முழுக்க முழுக்க வேறு எந்த இதுவுமே இருக்காது, மேக்ஸ் மட்டும்தான் சென்ட் பண்ணுவேன், சரிங்களா? ஸோ நான் ஒரு நாள் மேக்ஸ் போனால் அதில் எதுவுமே போட மாட்டேன், மேக்ஸ் மட்டும்தான் அதில் அப்டேட் பண்ணுவேன். அதுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, கிளாஸாக இருந்தாலும், மற்றபடி டெலகிராம் குரூப்பில் தமிழ் நோட்ஸு மற்ற ஆன்லைன் டெஸ்ட்டு எல்லாமே இருக்கும், அந்த வாட்ஸ்அப் சேனலில் மட்டும் சொல்கிறேன், சரிங்களா? ஓகேவா? வேணுன்றீங்க ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. அப்படியே இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்பில் லிங்க்லாம் இருக்குல்ல, அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க சார். கீழே வந்தால் வேறு ஏதோ வீடியோலாம் வருது சார் அப்படின்னா, கொஞ்சம் அப்படியே அந்த டெலகிராம் குரூப்லாம் வந்துச்சு இல்லையா, அந்த கீழே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சில மொபைலில் மோர் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? அந்த மோர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பட்டன் மாதிரி இருக்காது, அப்படியே மோர்னு எழுதி வச்சு டாட் டாட்னு போட்டிருப்பான், அதை டச் பண்ணிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன போட்டுருக்கணும் எல்லாமே காட்டும், சரிங்களா? அதில் PDF அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது, ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 seconds வெயிட் பண்ணுங்கள், அங்கேயே வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா 15, 14, 13 ஒரு டைமர் ஓடும். 15 seconds அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும், சரிங்களா? அப்படியே உங்கள் மொபைல் கேரில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள், பயப்படாதீங்க. இதெல்லாம் வந்து அசால்ட்டாக 5 நாள், ஒரு நாளைக்கு 5 questions எடுத்தாலும் ஈஸியாக நான் 4 நாளில் கூட முடிச்சிடலாம். முடிச்சதுக்கப்புறம் அட சதவீதம்லாம் ஒரு கணக்காயா அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால தான் நான் புக்கில் இருக்கிற கணக்கு முதல்ல கொடுத்துட்டேன். நீங்கள் வேணுன்றவங்க பாருங்க, வேணான்றவங்க அப்படியே PDF டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸ் முடிச்சிட்டோம்னு சொல்லுவேன், முடிச்சிட்டோம்பா நீங்கள் பார்த்துங்கன்னு, அப்போ தெரியும் எல்லா குவஸ்டினும் கண்ணு முடினு ஆன்சர் போடுற மாதிரி தான் சொல்லி கொடுக்க போகிறேன். அதனால் கூடவே வாங்க, பரிசு வேலையோட அவங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முக்கியமாக சொல்லிட்டேன் சார், ரேஷியோ வந்து நான் இன்னும் விடலை, 5 கிளாஸ் தான் நடத்தியிருக்கேன், இன்னும் இருக்கிற கிளாஸை முடிச்சுட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா எல்லோரும் வந்து என்ன சார் ரேஷியோ விட்டிங்களே அப்படின்னு ஆதிங்க, கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பிரச்சனைங்க, முடிஞ்ச அளவுக்கு அதனால தாங்க கொஞ்சம் தேத்தின்னு வந்துட்டேன், முடிச்சுட்டு அதை நடத்திடுறேன், சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.